எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது ஒரு கிலோ ரைஸில் வந்து நம்ம பிரானும் ஒரு கிலோ வாங்கி நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலான சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரியே செம டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் புதினா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கப்பு கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 to 4 tablespoons வரைக்கும் போடலாம். அப்புறம் வந்து சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon to 2 teaspoons வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1 kg ரைஸுக்கு, பிரியாணி ரைஸுக்கும் 1 kg ராட்டு, அதாவது பிரான் நம்ம சேர்த்து சமைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். கர மசாலாவெல்லாம் வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகாய் 4, அப்புறம் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 cup அளவுக்கு தேவைப்படும். காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாவும் சில்லி பவுடரும் நான் சேர்த்துருக்கேன். சில்லி வந்து பச்சை மிளகாய் வந்து 4 to 5 சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சமைக்கிறதுக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 cup அளவுக்கு நான் நார்மலான கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இதோட தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 1/2 cup தேங்காவை நான் அரைச்சி தண்ணி எடுத்து, தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரே ஒரு படி பாசிமதி அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1/2 படி அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் 1/2 படி அளவுக்கு நான் இதில் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 1 kg ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்கில் வந்து நமக்கு 1/2 படி வரைக்கும் கிடைக்கும். இதை வந்து இந்த ரைஸ் அப்படியே வந்து தண்ணியில் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 hour ஊறுது. அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணியெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக தயிர், மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன். தயிர் சேர்த்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஊற வச்சோம்னா நமக்கு அந்த கவுச்சி வாடை அடிக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி மசாலா தடவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். தயிர், மஞ்சத்தூள், உப்பு. இதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஜஸ்ட் 1 cup அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மலான பிரியாணி சட்டியில் தான் நான் சமைக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பட்டை, 1 நீளமாக 1 பட்டை, 4 கிராம்பு, 2 பிரியாணிகளை, அப்புறம் கல்பாசி, இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் 2 piece சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சுற்றுச்சு அப்படின்னாலே கரம் மசாலா வந்து உடனே நல்லா வாசனையாக ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ 1 brown color வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். ஸோ அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது வதக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 1-5 minutes ஆகும். கருகு விட்டுறாமல் வதக்குங்க. 5 to 7 minutes ஆகும். இதோட நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் வந்து சேர்த்துக்கலாம். இதோட 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த 5 பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்க இந்த மிளகாய் பயங்கரமாக காரமாக இருக்கும். இதெல்லாம் நான் போட்டு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 1 tablespoon அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு கையால் போட்டால் தான் சரியாக வரும். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து 1 teaspoon அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 1 teaspoon to 2 teaspoons வந்து மிளகாத்தூள் வந்து இதுக்கு போதுமாக இருக்கும், சரியாக இருக்கும். 1 teaspoon சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதக்கி விடலாம். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 tablespoons அளவுக்கு போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன் தான் வந்து அதில் வந்து 3 spoons போட்டுக்கலாம். நான் டேபிள் ஸ்பூனில் உங்களுக்கு கலந்தே நான் போடுறேன். 3 இது போட்டிருக்கிறேன். இது போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
மறுபடியும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மொத்தமாக வந்து நான் வந்து அஞ்சு சேர்த்துருக்கேன், நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு காரம் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்து அஞ்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வதக்கிட்டு இப்போது இதில் நம்ம வந்து தயிர் வந்து சேர்க்க போகிறோம். தயிர் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்க்கணும். அரை கப் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிரை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச ராட்டை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இந்த ராட்டில் வந்து நம்ம தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கவே வேண்டாம். இதில் வந்து தண்ணியெல்லாம் அதுலேருந்து இறங்கி வரும். ஸோ அதனால் இது அப்படியே வந்து நம்ம வந்து சேர்த்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது பத்து நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பாருங்கள் எப்படி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து என்னென்னா அந்த ராட்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிருக்கும். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு படிக்கு ஒன்றரை படி தண்ணி ஊற்றி அரை கப் தேங்காய் பால், அரை கப்பு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பாலில் இன்னும் நல்லா வந்து ராட்டை வந்து நல்லாவே வேக வைக்க போகிறோம். ராட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் நம்ம பிரியாணிக்கு அரிசி போட்டுட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது. ஸோ பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த தேங்காய் பாலையும் நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ ராட்டு நல்லா வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கரண்டியில் குத்தி பார்த்தோம்னா லைட்டாக குத்தினாலே நல்லா இந்த மாதிரி பாதிப்பதியே வரணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தா போதும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்ல, அது கூட பார்த்திங்கன்னா நல்லா மசாலையெல்லாம் ஓரமாக வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா ராட்டும் வெந்திருக்கு. கையாலையும் உங்களுக்கு பிச்சு காமிச்சிட்டேன். இப்போ இதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கரைச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வந்து அரிசி போடும்போது கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும் உப்பு. உப்பு வந்து கம்மியானதுனால நான் போட்டு கிண்டிட்டேன். இப்போது அரிசி நம்ம வந்து ஊற வச்சோம்ல, அதை வடிகட்டியில் நல்லா வடிகட்டிட்டு தான் போடணும். வடிகட்டாமல் போடவே கூடாது. நல்லா வந்து அரிசி ஊறினதை கொஞ்சம் வடிகட்டியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வடிகட்டி விட்டுட்டு இந்த மாதிரி அரிசி இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த தேங்காய் பால் தண்ணியில் அரிசியை நம்ம போட்டாச்சு. அரிசியும் தண்ணியும் நல்லா வந்து கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 80% கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நெய்யெல்லாம் சேர்த்துக்கலாம். நெய்யெல்லாம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பிரியாணி பண்ணுற மாதிரியும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி சைடாக அப்படியே வச்சு கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க. ஓவராக வந்து நான் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் ஓரமாக அந்த சட்டியில் ஓரமாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிசியும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம் போடணும். இப்போது இந்த மாதிரி நல்லா சேர்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் வந்து தட்டை போட்டு நான் ஒரு வெயிட் வச்சு நான் தம் போட போகிறேன். என்கிட்ட இந்த மாதிரி சின்னதாக வந்து இந்த உரல் இருக்குது, இடிக்கிறது இருக்குது. இதை வச்சு தம் போட்டுட்டேன். எவ்வளோனா ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் திறக்கலை. 15 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அருமையாக வந்து பிரியாணி நல்லா பொல பொல்லன்னு நல்லா வெந்திருக்கும். அதுக்கு இடையில நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டு கூட நீங்கள் மூடி வைக்கலாம். நான் கிண்டில் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லாவே வந்துருச்சு. இந்த மாதிரி நல்ல பொல பொலன்னு நல்லா சூப்பராக வந்து பிரியாணி ரொம்ப அருமையாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொதிக்கிற தண்ணியை ஜஸ்ட் அரை கப்பு வந்து இதில் நல்லா மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு கிளறி விடுங்க. நார்மலாக இந்தியா கேட் அரிசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவில் தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிருக்கு. நல்லா சூப்பரான ப்ரான் பிரியாணி சூப்பராக செஞ்சாச்சு. இது வந்து 1 கிலோ அரிசியில் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்.
இப்போ நான் வந்து இந்த ப்ரான் பிரியாணியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் குடும்பத்தோடு சூப்பராக சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.